அனைவருக்கும் வணக்கம். நாம் குணங்குடி மஸ்தான் சாஹிப் பெருமான் அருளி செய்த நிராமய கன்னி என்கிற அருமையான ஞான நூல் தொகுப்பை வாசித்து அறிந்து வருகிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். மெத்த படித்த வெறும் பாச பித்தருக்கு சித்தம் தெளியாது என் செய்கேன் நிராமயமே. இங்கே குணங்குடி மஸ்தான் அவர்கள் அவையடக்கம் என்பது கிஞ்சித்தும் இல்லாது ஏதோ சில நூல்களை மாத்திரம் கற்றறிந்துவிட்ட மாத்திரத்திலே தன்னை நிறை ஞானியாக கற்பனை செய்து கொண்டு விட்ட ஒருவன் நல்லவர்கள் பெரியவர்கள் கூடியிருக்கக்கூடிய சபையிலே தன்னை உயர்த்தி காட்டிக்கொள்வதற்காக அகம்பாவம் கொண்டவனாக உரையாடக்கூடிய நிலையை குணங்குடியார் இங்கே வருத்தத்தோடு விவரிக்கிறார். மெத்த படித்தவர்கள் வெறும் பித்தர்கள் என்று குணங்குடியார் குறிப்பிடுகிறார். எத்தனை நூல்களை கற்றிருந்தால் ஒருவன் ஞானியாகலாம் என்று கேட்டால், நீ கற்றவற்றையெல்லாம் மறந்தால் மட்டுமே நீ ஞானியாக முடியும் என்பதுதான் பொதுவாக மகான்களுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதத்திலே மறக்கப்படி என்பதை ஞானபிதா சொல்லியிருந்தார்கள். எதை மறக்க? இந்த உலகத்திலே நீ எதுகாரும் கற்று வந்திருந்தவற்றையெல்லாம் மறக்கப்படி என்று சொல்லியிருந்தார். இதை போல மேன்மையான நூல்களிலே எல்லாம் அகம்பாவ வயப்பட்டு நீ கற்றவற்றின் காரணமாக வித்யா கர்வம் கொண்டு நீ இருந்தால் ஞானம் உனக்கு வாய்க்காது என்பதையே சுட்டிக்காட்டியிருந்தார்கள். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் உபதேசம் செய்யும் போது ஏற்கனவே பலமுறை சாயம் தோய்க்கப்பட்ட வஸ்திரங்களை வெளுப்பது என்பது இயலாத காரியம். ஆனால் அதே வேளையிலே இதுவரையிலும் சாயம் தோய்க்காத வெள்ளை வஸ்திரங்களிலே சுலபமாக விரும்பிய வர்ணத்தை ஏற்றிவிட முடியும். ஏற்கனவே ஏராளமான நூல்களை வாசித்து பலவிதமான விடயங்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய வித்யா கர்வம் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் எனக்கு தேவையில்லை, அவனுக்கு நான் சொல்லக்கூடிய ஞானோபதேசம் எடுபடாது. எதையும் அறிந்திராத தூய்மையான மனத்தரராக குழந்தை உள்ளம் கொண்டவராக இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாத்திரமே ஞான தெளிவை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்பதை சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருந்தார். இங்கே குணங்குடி மஸ்தானுடைய இந்த பாடல் கருத்தும் இதையே உறுதிப்படுத்துகிறது. மெத்த படித்த வெறும் பாசப்பித்தருக்கு சித்தம் தெளியாது என்று குறிப்பிடுகிறார். சித்தம் என்பது அறிவு, புத்தி என்பது புறத்தில் சிந்திப்பது, சித்தம் என்பது அகத்தில் சிந்திப்பது. அகத்தில் சிந்திக்கக்கூடிய சித்தம் என்பது தெளிவடையாவிட்டால் உலக மாயையிலேயே சிக்கி உழன்று கொண்டிருக்க வேண்டியதுதான். இந்த உலகத்திலே எதையெதையெல்லாம் பார்த்தார்களோ அதையெல்லாம் உண்மை என்று கருதி அதன் பின்னே ஓடிக்கொண்டிருக்க வேண்டியதுதான். அவர்களுக்கு தெளிவு என்பது நிச்சயம் ஏற்படாது என்பதை இந்த திருப்பாடல் அழகாக சுட்டிக்காட்டுகிறது. கள்ள இருளை கடிந்து கரை ஏறுதற்கு தெள்ளியவான் சோதி திரளே நிராமயமே. தெள்ளிய வான் சோதி திரள் என்று பராபரத்தை இங்கே குணங்குடியார் குறிப்பிடுகிறார். தெள்ளிய வான் சோதி, சோதியிலே இரண்டு வகை இருக்கிறது. கதிரவன் உதயத்தை, அது மேலே எழும்பி வருவதை, உச்சம் தொடுவதை, அஸ்தமிப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேகக்கூட்டங்கள் கடுமையாக மூடியிருக்கக்கூடிய மாரிக்காலங்களிலோ அல்லது கற்போட்ட காலங்களிலோ கதிரவன் கரணங்கள் பூமியை தொடாதபடியாக மேகங்கள் மறைத்திருக்கின்றன. ஆனால் ஒரு மங்கலான மெல்லிய வெளிச்சம் என்னவோ இந்த புவியில் விழுந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் மேகங்கள் ஏதும் மறைக்காத தெள்ளத் தெளிவான வானத்திலே கதிரவனின் சுடுகரணங்கள் தகத்தகாயமாக தகித்துக் கொண்டிருக்கும். அதுபோல மன இருள் என்பது இல்லாதபடியாக அகத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் பிரகாசத்தை அறிய வேண்டும். அப்படி அறிய வேண்டும் என்றால் கள்ள இருளை விட்டு வெளியேறி வர வேண்டும். கள்ள இருள் என்பது எது? உண்மையான ஞானத்தை ஒருவர் தெள்ளற எடுத்து போதித்தாலும் கூட அந்த ஞான கருத்துக்களை சந்தேக கண் கொண்டு பார்ப்பதும் குருமார்களை சந்தேகிப்பதும் உண்மையான ஞான கருத்துக்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ளாமல் வாத பிரதிவாதங்கள் செய்து கொண்டிருப்பதும் கள்ள இருளிலே இருப்பதற்கு சமமாகும் என்று இங்கே குணங்குடியார் குறிப்பிடுகிறார். நீங்களாகவே ஒரு இருளை வரவழைத்துக் கொண்டு அந்த இருளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையான ஜோதி என்பது சிரத்தின் உள்ளே இருக்கிற ஜீவனிடம் இருக்கிறது என்பதை பற்றி
மகான்கள் சொல்லியிருந்தாலும் கூட இவற்றை ஏற்பதற்கு இவர்கள் தெளிவாக தயாராக இல்லை. இதைத்தான் இந்த திருப்பாடல் சொல்லுகிறது. ஒட்டாத உன்னை விட்டும் ஒட்டி நயம் இடரில் மாட்டாதே யான் பொறுக்க மாட்டேன் நிராமயமே. பராபரத்திரம் நம்முடைய கோரிக்கைகளை பிரார்த்தனையாக வைக்கும் போது எதையாவது கொடுத்து ஏதாவது ஒரு சில காட்சிகளை கொடுத்து நம்மை ஏமாற்றி விடுவதற்கு பராபரம் முயற்சி செய்கிறது. சித்துக்கள் என்பவை இப்படிப்பட்டவைதான். தன்னை உயர்த்திக் கொள்ளக்கூடிய யோக பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய ஒருவன் இடையிலே அவனுக்கு கிடைத்துவிட்ட அற்பமாகிய சில சித்துக்களை கண்ட மாத்திரத்திலே தமக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்று கருதியவனாக அடுத்த நிலைக்கு நகராமல் அங்கேயே நின்று விடுகிறான். சித்துக்களை கைவல்யப்படுத்திவிட்டால் தனக்கு எல்லாம் சித்தியாகிவிட்டது, நினைத்ததை சாதித்து விடலாம், ஐம்புலன்களை வென்றுவிடலாம், ஐந்து பூதங்களை அடக்கி ஆண்டுவிடலாம், பிறப்பு இறப்பு என்பதை அறுத்து விடலாம் என்கிற பொய்யான கற்பனை உணர்வு ஒரு யோகிக்கு வந்து விடுகிறது. இது அகம்பாவத்திலே கொண்டு போய்விட்டு அவனை அழித்தும் விடுகிறது. எனக்கு நல்லதை செய்வதைப் போல சிலவற்றை கொடுத்து என்னை ஏமாற்றி என்னை படுகொலியிலே தள்ளக்கூடிய காரியத்தை பராபரமே நீ செய்து விடாதே. எனக்கு எந்த சித்துக்களும் வேண்டாம், எந்த பெரிய ஆற்றல்களும் எனக்கு வேண்டாம், என்னை உன்னுடைய அன்பனாக மாத்திரம் வைத்திருந்தால் அது போதுமானது என்றே இங்கே பிரார்த்தனையாக குணங்குடியார் வைக்கிறார். எத்துணை மேன்மையான பிரார்த்தனையை குணங்குடியார் இங்கே செய்கிறார் என்பதை கூர்ந்து கவனியுங்கள். தன்னை அறிந்தால் தலைவன் தன்னை அறிந்து என்னும் மொழியே இதம் கான் நிராமயமே. தலைவன் என்று ஒருவன் தன்னை பெருமையாக சொல்லிக் கொள்கிறான் என்றால் அவன் தன்னை அறிந்தவனாக இருக்க வேண்டும் என்று குணங்குடியார் குறிப்பிடுகிறார். தன்னை அறியும் அறிவே உண்மையான மெய்யறிவு ஆகிறது. தன்னை அறிந்தான பிறகு தான் இதுகாரம் எடுத்து வந்திருந்த பல பல பிறவிகள் குறித்தான சிந்தனை தோன்றும். இதுகாரம் தான் கொண்டிருந்த மூட பக்தியையும் மூட நம்பிக்கைகளை பற்றியுமான தெளிவு ஏற்படும். இப்படி ஏற்பட்டான பிறகு தானே ஒரு பெரிய குழப்பவாதியாக இருந்திருக்கும் போது தான் எப்படி தலைவனாக இருக்க முடியும், தனக்கு அந்த தகுதி இல்லை என்பதை ஒரு உண்மையான நேர்மையான யோகி நிச்சயமாக உணர்ந்து விடுகிறான். அப்படி உணர்ந்துவிட்ட ஒரு யோகி வாய் திறந்து எதுவும் பேசுவதே இல்லை. அவன் அமைதியாக அமர்ந்திருந்து தன்னுடைய யோக பயணத்தை மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறான். மற்றவர்களிடத்திலே சென்று வாயாடி தான் கற்றிருக்கக்கூடிய தான் பெற்றிருக்கக்கூடிய சித்துக்களை பற்றி மகத்துவங்களை பற்றி பேசுவதை அவன் நிறுத்தி விடுகிறான். அப்படிப்பட்ட நிலையிலே பக்குவப்பட்டிருக்கக்கூடிய ஒருவனைத்தான் சாமானியன் தலைவனாக ஏற்க வேண்டுமே அல்லாது நான் தலைவன் நான் தலைவன் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், என் பாதத்திலே வீழ்ந்து வணங்குங்கள், நான் சொல்லுவதை கேளுங்கள், நான் சொல்லுவதை மாத்திரமே கேளுங்கள் என்று தனக்குத்தானே தலைப்பாகை கட்டியபடியாக அரைகூவல் விடுக்கக்கூடியவன் தலைவனா இல்லை. எவன் தன்னை பற்றி வெளியிலே காட்டிக்கொள்ள விரும்பாதவனாக தனக்குள்ளே தன்னை ஒடுக்கியவனாக தன்மயமாக இருந்து யோகத்தில் இருக்கிறானோ அவனே தலைவன். அந்த தலைவனிடத்திலே சென்று எதையும் வேண்டி பெற வேண்டிய அவசியமில்லை. அவனுடைய திருமுன்னிலே சென்ற மாத்திரத்திலே வேண்டி சென்றிருந்த யோக சாதகனுக்கு தேவையானவற்றையெல்லாம் மௌனமாக அந்த குரு உணர்த்தி விடுவார். அவர் மாத்திரமே குருவாக இருக்க முடியும். அதை விடுத்து வெறும் வாய் வார்த்தைகளால் பிரபஞ்சத்தை ஏமாற்றக்கூடியவர்கள் எல்லாம் தலைவர்கள் என்று ஆக மாட்டார்கள். அபயம் என்னை காப்பது அண்ணலே உன் உபயம், உபயம் உபயம் உனது உபயம் நிராமயமே. இங்கே பலமுறையாக அபயம் உபயம் என்கிற வார்த்தைகளை குணங்குடியார் வெளிப்படுத்துகிறார். என்னை சரணாகதி என்கிற நிலையிலே ஏற்றுக்கொண்டு விடு. உனக்கு விருப்பமானவனாக உனக்கு அடியவனாக மாத்திரமே என்னை வைத்துக்கொள். இது மாத்திரமே நீ எனக்கு செய்யக்கூடிய உதவியாக இருக்கிறது. நான் உன்னுடைய அபயம், உன்னுடைய அடிமை. உன்னை விட்டு நீங்கக்கூடிய எண்ணம் எனக்கு சிறிதளவும் இல்லை. என்னை நீயும் கைவிட்டு விடாதே. என்னை கைவிட்டு விடாதபடியாக காத்திருந்து எனக்கு எது தேவையோ அதை எனக்கு கொடுப்பாய் என்று இங்கே குணங்குடியார் பராபரத்திரம் விண்ணப்பிக்கிறார். இதே கருத்துக்களை மாணிக்க வாசகரும் திருவாசகத்திலே சொல்லும் போது வேண்டத்தக்கது அறிபோயினி, வேண்ட முழுதும் தருபோயினி என்கிற வார்த்தையை சொல்லி இருந்ததை நாம் நினைவு கூற வேண்டும். பராபரத்திற்கு நமக்கு எதை தர வேண்டும் என்பது குறித்தான தெளிவு இருக்கிறது. எனக்கு இதை கொடு என்று கேட்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லாதாகிறது. சரணாகதி என்கிற நிலையில் மாத்திரமே உண்மையான பரபோதம் என்பது வெளிப்படும். பிரியா உனது அரியை பின்தொடர்ந்தார், பின்தொடர அரியா சிறுவனேன் ஐயா நிராமயமே.
உனது திருவடியை பின்தொடர்ந்து சிக்கன பற்றி கொண்டு விட்டவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை மாத்திரம் நீ கவனித்துவிட்டு அறியாத சிறுவனாக இருந்து எப்படியாவது உனது திருவடியை அடைந்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஏழை சிறுவன் அப்பாவியாக இருக்கிற என்னை கைவிட்டு விடாதே. வென்றவர்களை மாத்திரம் நீ கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் கொடுப்பதை விட்டு உன்னிடத்திலே வந்து சேர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இடைவிடாது பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் போன்ற ஏழை சிறுவர்களையும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய திருவடி கவலங்களிலே எங்களுக்கு இளைப்பாறுவதற்கு நிழல் கொடு என்று இங்கே இரக்கத்தோடு பிரார்த்தனை செய்கிறார் குணங்குடியார். துர்க்குணமே கொண்ட தொழும்பன் யான் தொல்லுலகில் கற்குணத்தார் என்போலும் காணேன் நிராமயமே. பராபரமே, இந்த உலகிலே இருக்கக்கூடியவர்களை எல்லாம் சிந்தித்து பார்க்கும் போது எல்லோரை காட்டிலும் நான் தான் தீய குணங்களை கொண்டவனாக காணப்படுகிறேன். என் பார்வைக்கு எல்லோரும் நல்லவர்களாகவே தென்படுகிறார்கள். ஆனால் நான் தான் இன்னமும் துர்க்குணம் கொண்டவனாக இந்த உலக மாயையிலே சிக்கியவனாக காம குரோத லோப மோக மத மாச்சரிய தம்பம் அசூயை என்கிற கெட்ட குணங்களை சுமந்து திரிபவனாக இருக்கிறேன். என்னுடைய நிலையை பார்க்கும்போது உனக்கு என் மீது வெறுப்புத்தான் ஏற்படும் என்பதை தெரிந்திருக்கிறேன். என்னை போன்ற கல்லான குணம் கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை உனக்கு பிடிக்காது என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். இருந்த போதிலும் கூட சகல உயிர்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய பராபரமே, நானும் உன் குழந்தைதான். எனவே என்னை கைவிட்டு விடாதே. என்னை இந்த உலகத்திலே நல்ல நிலையை பெறும்படியாக ஆசீர்வதித்து என்னையும் உன்னுடைய பிள்ளை என்பதை மறந்துவிடாதபடியாக அரவணைத்துக் கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, இங்கே குணங்குடியாருடைய வார்த்தைகளை தெளிவாக ஊன்றி கவனித்து பாருங்கள். நல்ல நிலையிலே பக்குவப்பட்டு பராபரத்திடம் பிரார்த்திக்கக்கூடிய குணத்தை கொண்டிருந்தும் கூட இன்னமும் என்னிடத்திலே துர்க்குணங்கள் இருக்கின்றன, இந்த குணங்களும் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று தனக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள் மாசுகள் துடைக்கப்பட வேண்டும் என்பதை குணங்குடியார் பிரார்த்தனையை வைக்கிறார் என்றால் நம்மை போன்ற சாமானியர்கள் எத்தனை பெரிய அழுக்குகளை சுமந்து கொண்டிருப்போம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அகந்தை வயப்படுவதோ வித்யா கர்வம் கொண்டு இந்த உலகிலே தருக்கித் தெரிவதோ தகாது என்பதை குணங்குடியார் போன்ற மகான்களுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது நமக்கு தெளிவாகிறது. பொய்யும் கவடும் உள்ளே பூட்டி வைத்த நின் அருளை பங்கு கொடுத்தாய் பகராய் நிராமயமே. என் மனத்திற்குள்ளே பொய் இருக்கிறது, கபடமான சிந்தனை இருக்கிறது. இப்படிப்பட்ட குழப்பவாதியாக கபட சிந்தனை கொண்டவனாக நான் இருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய எனக்கு நீ உன்னை கொடுப்பாயா என்று எனக்கு சற்று ஐயமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் கூட என்னுடைய ஐயத்தை தீர்க்கும் விதமாக பராபரமே, உன்னுடைய திருவுலக்க காட்சிகளை எல்லாம் எனக்கு நீ காட்டிக் கொண்டிருக்கிறாய். எனக்குள்ளே பராபரமாகிய உன்னுடைய ஜீவஜோதி பிரகாசிப்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு எப்படி நன்றி சொல்வேன் என்று தெரியவில்லை என்று தன்னுடைய வியப்பை இங்கே குணங்குடியார் வெளிப்படுத்துகிறார். கங்குல் பகல் ஒழித்த காரணர்க்கோ நின் அருளை பங்கு கொடுத்தாய் பகராய் நிராமயமே. பராபரமே, நீ உன்னுடைய ஜோதி தரிசனத்தை யாருக்கு கொடுப்பாய் என்பதை பற்றி தற்போது நான் ஒரு வகையாக புரிந்து கொண்டு விட்டேன். இரவு பகல் என்கிற இந்த இரண்டையும் ஒழித்துவிட்டு தன்னை சரியாக உணர்ந்து கொண்டு காரண குருவாக மனதை அறிந்த ஒருவனுக்கு மாத்திரமே நீ உன்னை கொடுப்பாய் என்பதை பற்றி நான் புரிந்து கொண்டு விட்டேன். கங்குல் பகல் என்று சொல்லப்பட்டது பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய சுழுமுனை என்கிற இடம் என்பதை புரிந்து கொண்டு விட்டேன். எவர் ஒருவர் சுழுமுனை மையத்திலே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய இந்த நான்கையும் ஒடுக்க வல்லவராக இருக்கிறாரோ அவருக்கு மாத்திரமே பராபரமாகிய என்னுடைய அந்த பிரகாச காட்சி கிடைக்கும் என்பதை இப்போது நான் தெரிந்து கொண்டு விட்டேன். அதற்கு தகுதி உடையவனாக பக்குவப்பட்டவனாக என்னை மாற்ற வேண்டியது உனது கடன். என்னை கைவிட்டு விடாதே. உன்னுடைய பாதார விந்தங்களிலே என்னை சரணாகதியாக வைத்துக் கொண்டு எனக்கும் உன்னுடைய ஆனந்தமயமான காட்சியை காட்டிக் கொடுப்பாயாக என்று இங்கே வினயமாக குணங்குடியார் பிரார்த்திக்கிறார். பிரார்த்தனைகள் மூலம் மாத்திரமே ஞான சித்தியை பெற முடியும் என்பதை இன்று நாம் பார்த்த திருப்பாடல்கள் நிறுவியிருக்கின்றன. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.